என்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய செய்திகளை அதன் தளங்களில் இருந்து நீக்குவதாக கூகுள் இன்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் உள்ளூர் வெளியீட்டாளர்களுடன் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை முடிக்க கூகுள் முடிவு செய்துள்ளது. லிபரல் அரசாங்கத்தின் இனிய செய்தி சட்டம் காரணமாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் நிறுவனங்கள் பகிரும் அல்லது மறு பயன்படுத்தும் செய்திகளுக்கு ஊடகங்களுக்கு பணம் செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. கனேடிய வெளியீட்டாளர்கள் வாசகர்களுக்காக மட்டுமே செய்தி இணைப்புகளை அகற்ற கூகுள் திட்டமிட்டுள்ளது. தமது இந்த முடிவு குறித்து கனேடிய பாரம்பரிய அமைச்சருக்கு இன்று கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக கூகுள் உலகளாவிய விவகாரங்கள் தலைவர் கூறினார். கூகுள் நிறுவனத்தின் இந்த முடிவு குறித்து ஆச்சரியமடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாற்றங்கள் எப்போது நிகழும் என்பதை கூகுள் தெரிவிக்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தின் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் இந்த மாற்றங்கள் நிகழும் என கூகுள் கூறியது. கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட கனேடிய அரசாங்கத்தின் இந்த சட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அமலுக்கு வருகிறது. வடக்கு அல்பர்டாவில் முன்னாள் வதிவிட பாடசாலை குடியிருப்பு பகுதிகளில் சந்தேகத்துக்கு இடமான கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ராடர் தேடுதலில் 88 சந்தேகத்துக்கிடமான கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அல்பர்டா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் முன்னாள் வதிவிட பாடசாலை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் 88 சந்தேகத்துக்கிடமான கல்லறைகள் இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் கல்லறை மைதானத்துக்கு அருகில் மேலும் விசாரணை நடத்த ஆராய்ச்சி குழு பரிந்துரைத்துள்ளது. மான்ட்ரியல் நகரில் சனிக்கிழமை இரவு திட்டமிடப்பட்ட கனடா தின வான வேடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் காட்டுத்தீ காரணமாக காட்டின் தரம் குறித்த எச்சரிக்கைகள் தொடரும் நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் தொடரும் காட்டுத்தீ காரணமாக கனடா தினத்துக்கு திட்டமிடப்பட்ட வான வேடிக்கைகள் பல ரத்து செய்யப்படும் நிலை தோன்றியுள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. கனடா முழுவதும் காட்டுத்தீயின் எண்ணிக்கை கடந்த வாரத்தில் அதிகரித்துள்ளது. இந்த காட்டுத்தீயின் எதிரொலியாக ஏற்படும் புகை மூட்டம் காரணமாக சில நகரங்களில் கனடா தினமான வேடிக்கைகள் ரத்து செய்யப்படுகின்றன. வாட்டர்லூ பல்கலைக்கழகத்தில் மூவர் கத்தியால் குத்தப்பட்டது ஒரு வெறுப்பு குற்றம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் 24 வயதான முன்னாள் மாணவர் மீது பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். வாட்டர்லூ பல்கலைக்கழகத்தில் பாலின ஆய்வு வகுப்பின் போது 3 பேர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நேற்று நிகழ்ந்தது. இதில் 38 வயதான பேராசிரியர், 20, 19 வயதான 2 மாணவர்கள் கத்தி குத்துக்கு இலக்காகினர். பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான ஆனால் உயிருக்கு ஆபத்திட்ட காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பாலின வெளிப்பாடு அடையாளம் தொடர்பான வெறுப்பின தூண்டுதலால் திட்டமிடப்பட்ட தாக்குதல் இது என புலனாய்வாளர்கள் நம்புவதாக வாட்டர்லூ பிராந்திய காவல்துறை தலைவர் மாக்ரோவெல் கூறினார். LGBTQ சமூகம் இது இலக்கு வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாலியல் நோக்கு நிலைக்காக மக்களை குறிவைக்கும் வெறுப்பு குற்றங்கள் நாடளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளது. 2016 176 இருந்த இதுபோன்ற சம்பவங்கள் 2021 423 அதிகரித்துள்ளதாக கனேடிய புலிவிவர திணைக்களம் கூறுகிறது. நேட்டோ ராணுவ செலவின இலக்கை அடையுமாறு கனடாவை இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்துகிறார். இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் கனேடிய பாதுகாப்பு அமைச்சரை இன்று சந்தித்தார். கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த வாரம் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. லித்வேனியாவின் தலைநகரில் எதிர்வரும் 11-12 தேதிகளில் நேட்டோ தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் நேட்டோ பாதுகாப்பு முதலீடுகள் முக்கிய விவாதப் பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து நேட்டோ உறுப்பினர்களும் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% தங்கள் இராணுவத்திற்கு செலவிட 2014 இணக்கம் காணப்பட்டது. ஆனாலும் கனடா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.29% 2022 பாதுகாப்பிற்காக செலவிட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.